ஆத்துமாவே கத்தரைக்குதே, நான் உயிரோடு இருக்கு மட்டும் என் தேவனை துதிப்பேனே, நான் உயிரோடு இருக்கு மட்டும் என் தேவனை துதிப்பேனே, நான் உள்ளும் என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவே, நான் உள்ளும் என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவே. அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தருக்குரியோ, அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தருக்குரி, நான் மனிதனை என்றும் நம்பிட நாதன் யோசனை அழிஞ்சிடுமே, நான் மனிதனை என்றும் நம்பிட யோசனை அழிந்திடுமே, யாக்கோபின் தேவன் என் துணையே என்றென்றும் பாக்கியவா, யாக்கோபின் தேவன் என் துணையே என்றென்றும் பாக்கியவா. அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தருக்குரி, அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தருக்குரி, என் ஆத்துமா தாகம் பெறுக என் பட்டுகள் அருந்திடுமே, என் ஆத்துமா தாகம் பெறுக என் பட்டுகள் அருந்திடுமே, கர்த்தரின் காரம் என்னை காத்திடுமே என்றென்றும் வாழ்ந்திடுமே, கர்த்தரின் காரம் என்னை காத்திடுமே என்றென்றும் வாழ்ந்திடுமே. அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தருக்குரியோ, அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தர் சதாகாலமும் சீயோனில் அரசாளுவா, கர்த்தர் சதாகாலமும் சீயோனில் அரசாளுவா, தலைமுறை தலைமுறையாய் அவரே ராஜரீகம் பண்ணிடுவா, தலைமுறை தலைமுறையாய் அவரே ராஜரீகம் பண்ணிடுவா. அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தருக்குரி, அல்லேலூயா அல்லேலூயா ஆவே, நான் உயிரோடு இருக்க மட்டும், நான் உயிரோடு இருக்க மட்டும் என் தேவனை துதிப்பேனே, நான் உயிரோடு இருக்கு மட்டும் என் தேவனை துதிப்பேனே, நான் உள்ளும் என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடு, ஓஹோ தெரலா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தருக்குரி, அல்லேலூயா என் ஆத்துமா என் தாகம் என் ஆத்துமா தாகம் பெறுக என் கண்டுகள் அருந்திடுமே, உண்மையாய் சொல்லுவோம் கர்த்தரின் கரம், கர்த்தரின் கரம் என்னை காத்திடுமே என்றென்றும் வாழ்ந்திடு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தருக்குரி, என்ன
சொல்லுவோம் கர்த்தர் சதாகாலமும் ஆமென். சதாகாலமும் சியோனில் சியோனில் அரசாளுவார். காலைமுறை காலைமுறையாய் அவரே ராஜரீகம் பண்ணிடுவார். காலைமுறை காலைமுறையாய் அவரே ராஜரீகம் பண்ணிடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Alleluia, Alleluia. Mave kattale thuriyo. Alleluia, ennathumave kattale thuri. Alleluia. Sattam uyarthi sollalam. Alleluia. Kathrudaiya parisutha naamam மகிமைப்படுவதாக தொடர்ந்து நாம் சில பாடல்களை தொடர்ச்சியாக நம்ம பாட இருக்கிறோம். ஒரு பழைய பாடல் செபத்தோட்ட ஜெயக்கிரங்களிலே உள்ளதான பாடலிலிருந்து துவங்கி ஸ்தோத்திரம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கிறேன் உள்ளதான பாடல் ஸ்தோத்திரம். பழைய பாடல் தான், மனப்பாடமாய் தெரிந்திருக்கிற பாடல் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆளுகை நமக்குள்ளே வைத்திருக்கிறார் ஸ்தோத்திரம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? சத்தமாக சொல்லுங்க, என்ன வரும்? ஒத்தாசை வரும். கர்த்தர் உங்களுக்கு இதுவரையும் உதவி செய்து நடத்தி வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாபோம். நான் மனுஷனுடைய உதவியை தேடி போகலை, மனுஷனுடைய உதவி தானாய் தேடி வரத்தக்கதாய் கர்த்தர் என் வாழ்க்கையிலே கிரியை செய்தார். அதற்காக என் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வசனம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அப்படித்தான் ஜெபிக்கிறது. அல்லவரே, எனக்கு ஒரு தேவை என்று சொன்னால் நான் உலகத்தை தேடி போவதில்லை, என் தேவையை சந்திக்கிறவர் நீர் இருக்கிறீர். ஸ்தோத்திரம். என்னை தேடி வந்து ஜனங்கள் அந்த காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக என்று ஜெபித்த நேரமெல்லாம் கர்த்தர் என்னை வெட்கப்படுத்தாதபடி அற்புதமாகவே நடத்தி வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியான் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியான் ஜெபம் பண்ணுங்க. மனிதனுடைய உதவி விருதா? அல்லேலூயா. கர்த்தருடைய உதவி நமக்கு போதும் என்பதை நாம் உணர்ந்து ஸ்தோத்திரம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கிறேன். ஆமென். வானமும் வையமும் படைத்தவரை உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்ற வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்ற கால்கள் தள்ளாட கால்கள் தள்ளாட விடமாட்டா காக்கும் தேவன். கால்கள் தள்ளாட காக்கும் தேவன் இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டான். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் ஓஹோஹோ. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்ற வானமும் வையமும் படைத்தவரை உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்க
படைத்தவரை நான் கத்தரனை காண்கிறாய், கத்தர் என்னை காக்கின்றான் எனது நிழலா, கத்தர் என்னை காக்கின்றான் எனது நிழலா. பகலிலும் இரவினிலும் பாலும் ஓ இரவினிலும் பாலிகாக்கின்றான். உதைவர் தன்னாலே நோக்கி பார்க்கின்ற வானமுவையும் படுத்தவரை நான் பார்க்கின்ற உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றம் படுத்தவரை கத்தர் எல்லா தீங்கிற்கும் கத்தர் எல்லா தீங்கிற்கும் விளக்கு என்னை, கத்தர் எல்லா தீங்கிற்கும் விளக்கு என்னை. அவர் எனது ஆத்துமாவை எனது ஆத்துமாவே உதவி வரும் கண்மலை நோக்கி போகும் போதும் போகும் போதும் திரும்பும் போதும் போகும் போதும் திரும்பும் போதும் இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திருவா, இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திருவா. உதவி வரும் கண்மலை நோக்கி வானமுகையும் படைத்தவரை வானமுகையமும் ஒரு விஷயம் கூட உதவி வரும் கண்மலை உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்ற வானமுகையமும் சத்தம் உயர்த்து உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்ற வானமுகையம் படைத்தவர் காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி ஆளுமை நான் துதிப்பேன், இயேசுவே உண்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் இயேசுவை துதித்து சொல்லுவோம், இயேசுவே துதிப்பேன் எந்த வேளையிலும். ஆதியும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் நான் திரிப்பேன், இயேசுவே உம்மை நான் திரிப்பேன் திரிப்பேன். எந்த வேளையிலும் இயேசுவே இயேசுவே உம்மை நான் தாய் தந்தை நீரே தாய் தந்தை நீரே தாதையும் நீரே தாவரம் நீரே என் தாவரம் நீரே தாய் தந்தை நீரே தாதையும் நீரே நீரே வாதையில் நீரே
இயேசுவே உம்மை அன்பிடுவேன்.
நம்பி வந்தே திருவை நீரை ஏசுவே தாமரை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமரை கண்டடைந்தே தேவ கடைசியாய் சொல்லலாம் என்னை கைவிடாதிருமப்பா என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நேரிடும் கைவிடாதிரும் நாதா சொல்லுங்க என்னை கைவிடாதிரும் என்னை கைவிடாதிரும் நாதா என்னை கைவிடாதிரும் நேரிடும் சகிப்பே உமது கலங்கிடுமே ஆளுமே உமக்கா ஏயாவும் சகிப்பே உமது உமக்காகையாவும் உமக்காகையாவும் உண்மையாய் அவரை நோக்கி சொல்லலாம் உமக்காக உமக்காகையாவும் சகிப்பே உமது இருப்பாதம் நம்பி வந்தே திருப்பாதம் நம்பி வந்தேன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்க அவளோடு வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். வசனத்தை கேட்பதற்கு முன்பதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசுவே, உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்பட்டு தேவன் எதிர்பார்க்கிற கனி உள்ள ஜீவியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமீன். கர்த்தர் நல்லவர், நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து கனி உள்ள ஜீவியம் என்ற தலைப்பிலே நாம் மூன்று செய்திகளை கேட்டிருப்போம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நான்காவது நாள் செய்தியாக தொடர்ந்து நாம் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே வாசித்த வசனத்தின்படி, நான் முற்றிலும் நல்ல கனிகளை தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் நீ மாறி போனது என்ன? ஏன்னா எரேமியால அநேக இடத்துல ஆண்டவர் பல காரியங்களை, பல கேள்விகளை கர்த்தர் வைக்கிறார். அந்த எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால், இஸ்ரவேல் ஏன் கொள்ளையானான், ஏன் நான் எதிர்பார்த்த ஜீவியம் அவனுக்குள்ளே இல்லையே என்று சொல்லி பல கேள்விகளை கர்த்தர் என்ன செய்கிறார். எரேமியா 2:14 இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான், அநேக கேள்விகளை
தம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய எரேமியாவை கொண்டு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதாவது, நான் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் அந்த ஜனங்கள் ஏன் இப்படி அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஏன் சொன்னா, மத்தேயு 7:16 மற்றும் அநேக சுவிசேஷ பகுதியிலே மரத்தை அதன் கனிகள் மூலம் அறிய முடியும். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், கர்த்தர் எதிர்பார்க்கிற சுபாவங்கள் நம்முடைய இருக்கிறதா, நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இன்று நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். அதில் ஒரு சந்தர்ப்பம், ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து இன்று நாம் பார்க்கலாம். முதலாவது 1 ராஜாக்கள் 21 அதிகாரத்தில் நாபோத் அப்படின்ற ஒரு மனுஷனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் ஒன்று சுதந்திரமாக, பிதாக்களின் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. நீங்கள் அந்த 1 வசனத்திலிருந்தே வாசிக்க முடியும். இவைகளுக்கு பின்பு இஸ்ரேல் ஆகிய நாபோத்துக்கு இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனையில் அண்டையிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபாத்தோடு பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாகும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதில் விலைக்கிரயமான பணத்தையும் தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். அந்த நாளிலிருந்து இந்த ஆகாப் என்ன செய்கிறான், அதை எப்படியாவது பறித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், தந்திரமாக பல காரியங்களை செய்கிறான். எசபேல் அவனுடைய மனைவி அதற்கு ஒரு காரணமாக இருந்தான். இப்போ இதற்கு அவன் பாருங்க, அந்த 2 வசனத்தில் அந்த திராட்சை தோட்டத்தை நான் ஒரு கீரை கொள்ளையாகும்படி எனக்கு கொடு. இப்போ நம்ம ஆண்டவர் வந்து நம்மை ஒரு நல்ல ஒரு திராட்சை தோட்டமாக வைத்திருக்கிறார். இந்த ஆகாப் இந்த இடத்துல ஒரு சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நுழைவான், அதை நம்ம பெற்றுக்கொண்ட அந்த காரியங்களை எப்படி நாபோத் சொல்கிறார். 3 வசனத்தில் நான் பிதாக்களின் சுதந்திரத்தை, என்னுடைய பிதாக்கள் எனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி ஒரு கேள்வியே வைக்கிறார். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை அறியாமையிலே பல காரியங்களை நாம் இழந்து வருகிறோம். ஒரு திராட்சை தோட்டத்தை கர்த்தர் நாட்டி அதில் அந்த திராட்சை செடியிலே பல கனிகள் இருக்கிறது. அந்த கனிகளை பார்க்கும் பொழுது அநேகர் பொறாமை கொள்வார்கள், அதை எப்படியாவது பறித்து விட வேண்டும், அதை வேறு விதமாக மாற்றி விட வேண்டும், அதற்கு கிரயமாக எதை வேணாலும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி இங்கே ஆகாப் நாபோத் கிட்ட பேசுகிற காரியங்கள் இருக்கிறது. அதற்கு பதிலாக உனக்கு நான் என்ன செய்வேன், விலைக்கிரயமான பணத்தை தருவேன் சொல்கிறான். அதை நான் அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்று சொல்கிறான். அது எப்படியாவது அந்த திராட்சை தோட்டத்தை அவன் பெற வேண்டும் என்பதையே அவன் ஒரு குறிக்கோளாக வைத்திருந்தான். ஓ, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை அறியாமையிலேயே நம்முடைய சுதந்திரத்தை பறிக்க சாத்தான் பல வகையில் என்ன செய்கிறான், யோசிக்கிறான். நம்ம போன செய்தியில் பார்த்தது போல அவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிற சாத்தான். ஏதாவது ஒரு வழியை நாம் கொடுப்போம் என்று சொன்னால் அதிலே இருந்து நம்ம எல்லாவற்றையும் கெடுக்கிற ஒரு காரியத்தை சாத்தான் செய்து விடுவான். இப்போ நம்மை விட்டு போகிறதே நம்ம அறிந்து நம்ம தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. சாத்தானுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம திராட்சை செடி எதோடு இணைந்திருக்கணும், நம்ம அப்படி இணைந்திருந்தால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்பதை குறித்து யூதாவினுடைய காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். யூதாவினுடைய அனுபவத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமும் 49:11-12 அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். ஏன் சொன்னா, யூதா கத்தரை துதிக்கிறவன். அவன் என்ன செய்யறான், அவருடைய கழுதை குட்டியை திராட்சை செடியோடு அந்த என்ன செய்திருந்தான், அதை கட்டினான். அந்த திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன்னுடைய அங்கியையும் தோய்ப்பான். இந்த அனுபவம் இருந்ததுனால தான் யூதாவை ஆண்டவர் கடைசி வரைக்கும் விடலை. அந்த ரெமினன்ட், அதாவது மீதியாக இருக்கிறவர்கள், யூதாவிலே மீதியாக இருக்கிறவர்கள் கீழே வேரூன்றி அவர்கள் மேலே கனி கொடுப்பார்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்கிறார். பாருங்க, கத்தர் விரும்புகிற அந்த திராட்சை செடியோடு நாம் என்ன செய்ய வேண்டும், கட்டப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார்,
உலகத்தில் உள்ள பாரத்தை நீங்கள் ஏன் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? இங்கே ரெண்டு வகையான அனுபவங்கள் இருக்கிறது. முதலாவது, திராட்சை செடியிலே தன் வஸ்திரத்தை, அதுக்கு முன்பதாக தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும், தன் கோழிகை கழுதையை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எல்லாரும் உலகத்தில் பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலே தருவேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய சுமை அது லெகுவாயிருக்கும். ஏன் இந்த பாவ சுமையை நீங்கள் சுமந்து செல்கிறீர்கள்? ஒரு நாள் அந்த பாவ சுமை உங்களை தள்ளிவிடும், எழும்ப முடியாது. அப்போது இன்னைக்கு வந்து எகிப்திலே அவர்கள் ஆளோட்டிகளைப் போல் இருந்தார்கள். நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பாரமான சுமை அவர்கள் கழுத்திலே சாத்தான் வைத்திருந்தது போல, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான காரியங்கள் நம்மை பாரமாய் இருக்கிறது. இப்போ நம்ம வந்து திராட்சை செடியோடு கட்டப்பட்டிருந்தோம்னு சொன்னால் அங்கே ஒரு செழிப்பின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த யூதாவை கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேரூன்றி கனித்தருகிற ஒரு திராட்சை கொடியாய் இருக்க விரும்புகிறார். இப்போ இன்னைக்கு இந்த ஆகாப் என்கிற மனிதன் எப்படியாவது அந்த திராட்சை தோட்டத்தை அகப்பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ பிரயாசப்படுகிறான். ஆனால் அந்த எப்படி அந்த நாபோத் அதே தன்னுடைய பிதாக்களின் சுதந்திரம் என்பதை அறிந்து சாத்தானுக்கு எதிர்த்து நின்றது போல அவன் இருக்கிறான். ஆனாலும் அவனை கொலை செய்து அவனுடைய அதை அவர்கள் பெற்று கொண்டார்கள். ஆனால் அந்த அதற்கு அவர்களுக்கு கிடைத்த தண்டனை மிகவும் பெரியது. எசேபேலுக்கு கிடைத்த மரணம் எப்பேற்பட்டதாக இருந்தது என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அப்போ அது ஆகாப்பினுடைய ஒரு நாய் கூட இராதபடிக்கு அவர்கள் அனைத்துமே அழிக்கப்பட்டது. அப்போது தேவன் என்ன செய்தார்? தீர்க்கதரிசியின் மேலே தன்னுடைய அபிஷேகத்தை கொடுத்து யெகூவை அபிஷேகிக்கும் பொழுது ஆகாபினுடைய சகல வம்சம் எல்லாவற்றையும் அவன் அழித்து போட்டான்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கத்தருக்கு நம்ம முதலிடத்தை கொடுக்கணும். நம்ம திராட்சை தோட்டத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதுவே இந்த வேதத்தினுடைய இன்றைய சத்தியமாக இருக்கிறது. ஏசாயா 55:1 தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திராட்சை ரசம் ஒரு செழிப்பின் அனுபவத்தை கூறுகிறது. இப்போ திராட்சை கொடியாய் கத்தர் நம்ம என்ன செய்கிறார்? நம்முடைய மரத்திலே நல்ல கனிகள் கொடுக்கும்படியாய் கத்தர் அதை வேலி அடைத்து பாதுகாத்து அதனுடைய கற்களை எல்லாம் பொறுக்கி நம்முடைய அநேக அனுபவங்களை எதிர்பார்க்கும் பொழுது நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்தால் அது கெட்ட மரம் என்ன செய்யும்? கெட்ட கனிகளையே அது கொடுக்கும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த கனி விதையை வைத்து தான் கனி என்ன செய்கிறது? முடிவாகிறது. ஒரு மேங்கோ சீடை நாம் விதைத்து ஒரு ஆரஞ்சை நான் எதிர்பார்க்க முடியாது. அது எதை விதைக்கிறோமோ அதே அறுப்போம். அப்போ நான் தீவினியை விதைத்து நன்மை என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது. இதற்காக தான் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையில 4 நிலங்களை குறித்து சொல்கிறார். சகல பட்டணத்திலிருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்திலே வந்தபோது லூக்கா 8:4-8 விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்கும்படி புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது, மிதி உண்டது, பறவைகள் வந்து அதை பட்சித்தது. சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தது, அந்த முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போனது. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்து அது முளைத்து 100 பலன் கொடுத்தது. இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவன் நமக்கு நிறைய கனிகள் வரும்படியாக யோவான் 15:15 இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொள்கிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் சொல்லி செய்கிறதே அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன் என் சொன்னா, இந்த உலகத்துல நீங்கள் என்னிலே என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்கும்படியாக உங்களை நான் சீஷனாக தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னிலே நிலைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா என்ன செய்வீர்கள்? மாறுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு இருக்கிறதா? நம்ம வந்து மனம் திரும்பும் பொழுது மறுபடியும் நம்மளை கட்டி எழுப்ப கத்தரால கூடும். அதுதான் சகரியா 2:11-12 கத்தர் சொல்கிறார், இப்பொழுதோ இந்த ஜனத்தில் மீதியா இருக்கிறவர்கள் நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கத்தர் சொல்கிறார். விதைப்புக்கு சமாதானமாக இருக்கும் திராட்சை செடிகள் தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்திலிருந்து மீதியானவர்கள் இதையெல்லாம் சுந்தரித்து கொள்வார்கள் என்று சொல்கிறார்.
யோவேல் 2:22 அதே சொல்லியிருக்கிறாரு, வெளியின் மிருகங்களே பயப்படாதிருங்கள், வனாந்தரத்தில் மேய்ச்சலில் உண்டாகும் விருட்சங்களாய் பலனைகளை காய்க்கும், அத்திமரத்திலும் திராட்சை செடியிலும் பலனை தரும் என்று சொன்னால் நான் அதை செழிப்பாக்குவேன். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறோம், நம்முடைய திராட்சை தோட்டம் கத்த நமக்காக கொடுத்த திராட்சை தோட்டத்தை நாம் பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறோமா? இதை தான் கத்த நம்மிடத்தில் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். யூதாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது துதிக்கிற ஒரு அனுபவம், நம்முடைய வாழ்க்கையில கத்தரை துதித்து கொண்டிருந்தால் கத்தர் நமக்காக யுத்தம் செய்வார், நம்மை சுத்தம் பண்ணுவார், நம்மை பரிசுத்தமாக்குவார். நம்முடைய ஏன்னா நம்ம உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதான் மணவாட்டியை குறித்து கத்தர் சொல்லும் பொழுது, ஒரு மணவாட்டிக்கு ஒரு மறைவிடம் உண்டு, உன்னதமானவருடைய மறைவிலே அனைத்து ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. நம்ம யாருடைய நிழலிலே இருக்கிறோம், இன்று நமக்கு ஒரு மறைவு இருக்கிறதா? கத்த நம்மை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார். அந்த அனுபவங்களை எல்லாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வேலி இல்லாமல் இருக்கிறதா? நம்முடைய கற்சுவர் இடிக்கப்பட்டிருக்கிறதா? அல்லது அதற்குள்ளே கசப்பான காஞ்சோரிகள் வளர்ந்திருக்கிறதா? கசப்பான கலைகளும் கசப்பான பழங்களை கொடுக்கிற அனுபவங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்மளுடைய சுதந்திரத்தை பறிக்க சாத்தான் வகை தேடி சுற்றி திரியும் பொழுது, யூதாவை போல நாம் செடியோடு ஒன்றி கட்டப்பட்டிருப்போம் என்று சொன்னால், அந்த திராட்சை ரசத்திலே அவன் தன்னுடைய என்ன செய்கிறான், வஸ்திரத்தை தூக்கிறான். இது வந்து இரத்தத்தை கொள்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தை சொல்லுகிறது. அதாவது ஜெயம் கொள்கிறவருடைய அனுபவத்தை நாங்கள் சொல்லும் பொழுது, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இவர்களே அந்த சியோனிலே இருக்கிற தகுதியானவர்கள். அப்போ அந்த இயேசு இந்த 100 மடங்கு கனி கொடுக்கிறவர்கள் மட்டுமே அந்த இயேசு கிறிஸ்துவோட அந்த பரம மனவாளனை கண்டு கொள்ள முடியும், மறுரூபமாகி அவரோடு நாம் கடந்து செல்ல முடியும். இப்படிப்பட்ட ஜீவியம் நமக்குள்ளே இருப்பதற்கு இன்று நமக்குள்ளே அந்த எப்படி சாத்தானே நம்ம கண்டுபிடிக்கணும், எப்படி வந்து யாகேல் நம்ம பார்க்குறோம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில், அங்கே சிசரா என்கிறதான அந்த அந்த காரியங்கள்லாம் பார்க்குறோம். அப்போ அவன் வந்து சாத்தான அடையாளம் கண்டுபிடித்து கூடார ஆணியை வைத்து என்ன செய்கிறாள், அவனை கொலை செய்கிறாள் என்று சொல்லாமல் பார்க்குறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாமையிலே சாத்தான் பல வகையில் என்ன செய்கிறான், கடந்து வருகிறான். நீங்கள் சிம்சோனுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். அந்த சிம்சோன் ஒரு பெரிய ஒரு நியாயாதிபதியாக இருந்தான், முன்னறிவிக்கப்பட்டவன். தன்னுடைய பெற்றோருக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மனிதனை நான் உங்களுக்கு நியாயம், இந்த இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்க, அவன் நஸ்ரய விரதத்திலே இருக்கப்பட்ட கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அப்போ ஆனாலும் தெளிலாள் என்ற ஒரு ஸ்திரீ மூலமாக அங்கே சாத்தான் வந்து சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, சாத்தான் அவனை எப்படியாக மாற்றினான், கத்தர் எப்படியாக அவனை வைத்திருந்தான், ஆனால் அவனுடைய ஜீவியம் எப்படியாக மாறியது. அப்போ எத்தனையோ கட்டுகளை வச்சு அவனை கயிறை வச்சு கட்டினான். இப்போ எல்லா நேரமும் அதைகளை ரொம்ப சுலபமாக எடுத்துட்டான். ஆனால் கடைசியாக அவன் தன்னை விட்டு அந்த பலன் போனதே அறியாமல் இருந்தான். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய திராட்சை தோட்டத்திற்கு எதிராக எவ்வளவு காரியங்கள் செயல்படுகிறது என்பதை அறியாமலே நாம் இருக்கிறோம். இப்போ நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நாம் தான் பாதுகாத்து கொள்ள முடியும். பிதாக்கள் என்று சுதந்திரம் என்று சொன்னது போல நம்முடைய தாய் தகப்பன் நமக்கு கொடுத்த சுதந்திரங்கள் அநேகம் உண்டு. இன்று அவர்கள் கொடுத்த அந்த சத்தியத்திலே நாம் நிலைத்து நிற்கிறோமா? நம்முடைய தாயும் நம்முடைய தகப்பனும் நம்முடைய தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் சத்தியத்திற்காக எவ்வளவு உழைத்திருக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தைக்கென்று அந்த கிறிஸ்தவ ஜீவியத்திற்கென்று நாம் அதை நமக்கு எடுத்து கொண்டிருக்கிறோமா, அல்லது அதை இன்னும் நம்ம செழிப்பாக்கி கொண்டிருக்கிறோமா என்பதை இன்று சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே கலைகள் எழும்பியிருக்கிறதா? கத்தர் எதிர்பார்க்கிற ஜீவியம் நமக்குள்ளே கடந்து வந்து செழிப்பின் அனுபவங்கள் வளர நாம் கத்தரிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் கொடியோடு என்ன செய்யணும், இன்னொரு அனுபவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் 15 அதிகாரத்தில் மிகவும் அழகாக அந்த சுவிசேஷ புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். கொடியானது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ தேவன் அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில கனிகள் என்ன செய்யாது, ஒரு நாளும் வராது. ஏன்னா 16வது வசனத்துல நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்திலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதே அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாகவும், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியாகத்தான் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போ இந்த உலகத்தில் நம்ம வந்ததே கனி கொடுப்பதற்காக தான். இப்போ நம்ம வந்து ஒரு காரியத்தை உண்டாக்குறோன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு காரியத்தை வந்து ஒரு இப்போ நம்ம செய்கிறோன்னு சொன்னால் ஒரு உபயோகத்திற்காக ஒரு நோக்கத்தோடு அதை நாம் செய்கிறோம். ஆனால் அது வேற ஒரு காரியத்தை செய்தால் நம்ம எப்படி அதை பார்த்து கொண்டிருக்க முடியும்? அதே போல தான் அந்த உலகத்தில் நம்ம இருக்கிறது ஒரு பெர்மனன்ட் ஹவுஸ் மாதிரி இல்லை, டெம்பரவரி. இந்த சரீரமானது அது தேவனால் கொடுக்கப்பட்டது, நம்ம இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. இதுதான் ஒன்று குருந்தியர் 6 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? சரீரத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் பரிசுத்தாவியானவர் வாசம் செய்கிற தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்போ கர்த்தர் நம்ம எதற்காக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார்? கனி உள்ளவர்களாய் நாம் இருக்கும்படிக்கு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியங்கள் என்ன? சாத்தா நம்ம எப்படி பாழாக்கி கொண்டிருக்கிறான்? இந்த சிம்சோன் கடைசியிலே ஒரு குருடனாக மாறினான். தன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதே அவனுக்கு தெரியவில்லை. எவ்வளவு ஒரு பலசாலியாக ஒரு தாடை எலும்பை வைத்து எத்தனை பேரை கொன்று போட்ட ஒரு பெரிய ஒரு நியாயாதிபதி, எவ்வளோ ஒரு பெரிய ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை வைத்திருந்தார். ஆனால் ஒரு நொடி பொழுதில் எல்லாவற்றையும் இழந்து போனான். அதே போலதான் இன்று சாத்தான் எல்லாவற்றையும் நம்மை விட்டு இழந்து ஒன்றுமில்லாத அனுபவத்தில் கனி தருகிற அந்த திராட்சை செடியின் மேலே ஒரு மரத்தின் மேலே கண்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இனி நம்மை சுற்றிலும் நம்ம நல்ல கர்த்தருக்காக பிரயாசப்படும் பொழுது நம்மை சுற்றிலும் அநேகர் நம்மை எதிர்ப்பார்கள். ஆனாலும் அதன் மத்தியிலும் நாம் கனி கொடுக்கவர்களாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம எப்பொழுதும் கொடியோடு இணைக்கப்பட்டிருக்கணும். அந்த இயேசு கிறிஸ்துவாகிய மெய்யான திராட்சை செடியோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்ட ஜீவியம் நமக்கு வரும்படியாக கண்களை மூடி நாம் ஜீவிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு இயேசப்பா, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நீர் எதிர்பார்க்கிற எப்படி அந்த நாபோத் அந்த பிதாவின் அவங்க பிதாக்களின் சுதந்திரத்தை அறிந்து கொண்டு அதை ஆகாபுக்கு கொடுப்பதற்கு மனதில்லாமல் அதை நான் எப்படி கொடுப்பேன் என்று சொன்னது போல, இன்று நாங்களும் அப்படிப்பட்ட தெளிவுள்ளவர்களாயிருக்க தேவன் எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. நாங்கள் உம்மிடத்தில் பெற்று கொண்டதை நீர் வரும் வரை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். தேவன் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு, தேவன் எங்களுக்கு கொடுத்த விலையேற பெற்ற அபிஷேகம், தேவன் எங்களுக்கு கொடுத்த வேறுபட்ட ஜீவியம், எங்களுக்கு கொடுத்த ஞானஸ்தானம், உடன்படிக்கை, இவைகள் எல்லாம் நாங்கள் காத்து கொள்ள வேண்டுமே. இது பிதாக்கள் எங்களுடைய நாங்கள் எப்படிப்பட்ட சந்ததிகளாய் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகள், எங்களுடைய பிதாக்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய சமூகத்திலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை அடுத்த வார செய்தியிலே கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.